வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். நெய் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை செய்கிறதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் சளிச்சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்துட்டு சளிக்கிறா இருந்தாலும் சளிச்சுக்கலாம். நான் வறுக்கலை, பச்சையாகவே செய்ய போகிறேன். வறுத்துட்டும் சளிச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது கூட அரை கப் நெய் சேர்த்து கட்டி இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு நல்லா இந்தளவுக்கு ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை கரைச்சாச்சு, இது இருக்கட்டும். நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு முன்னாலேயே எந்த பிளேட்டில் எடுத்து கொட்ட போகிறோமோ அந்த பிளேட் எடுத்து அதில் நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா சர்க்கரை கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் இதில் நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். மிதமான சூட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும். ஒட்டும் போதே ஒரு லைன் தெரியும் கம்பி பதத்துக்கு. அது வந்தவுடனே ஆனால் குறைச்சிட்டு இப்போ நம்ம கரைச்சிருக்க கடலை மாவை அதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரையும் கடலை மாவும் நல்லா கட்டி வராத அளவுக்கு கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேகும்போது இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். வேகும்போது பார்த்திங்கன்னா நெய்யை நல்லா உள்ளே இழுத்து வேகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் திரும்ப 1/4 கப் நெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த நெய்யும் நல்லா உள்ளே இழுத்து வெந்து வரும். மேலே நெய் தெரியாது, நல்லா திக்காகும். இப்போது இன்னும் கொஞ்சம் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து வேக வச்சுக்கலாம். இப்போ நெய் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். நல்லா திக்கானதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஊற்றி பார்த்துட்டு கையில் எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா உருண்டு வரணும். அழுத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டி இதை சமமாக நல்லா அழுத்தி விட்டு ஆற வச்சுக்கலாம். மூடி வைக்க வேண்டாம், அப்படியே திறந்து வச்சே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நான் இது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கேன். எடுத்து இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே கட் பண்ணலாம், அப்படி இல்லைனா பிளேட்டில் கொட்டிட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மேலே பார்க்கும்போது நல்லாயிருக்கு. கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கணும். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. வாயில் வச்ச உடனே நல்லா கரையுது, நல்லா வந்திருக்கு. புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம். இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோடய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.